என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கேஜி கேமிங். என்னைக்கான வீடியோ நல்லா பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற பேரில் அலப்புற பண்ணுறாங்க. என்னென்னா, யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிடுறாங்க, அது ஒன்றும் பெருசு கிடையாது. யூடியூப் சேனலில் யாரா யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து வழிமுறை சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வித்தியா நான் முழுமையாக இறங்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவானுங்க. எந்த மாதிரியா அப்படின்னா, உங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிய வந்துடும் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு போங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் பேசுறது பிடிக்குதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெறித்தனமாக பேசுகிறேன், சூப்பராக பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சூப்பர் ப்ரோ, கேஜி ஆர்மி ப்ரோ அப்படின்னு போட்டு விடுங்க, சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து மாற்றுங்க ப்ரோ, இல்லை நல்லா இல்லாமல் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா, இந்த யூடியூப்பில் போயிட்டு உங்கள் லோகோ இருக்குங்களா, அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு கீழே இருக்கும், அந்த கீழே இருக்கிறது கிரியேட் சேனலை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் என்ன ஆப்ஷன் கிளியர் கிளிக் பண்ணிவிடுங்க. கிரியேட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும், அதையும் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து லோகோவும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் பேர் இருக்குது. என் பேர் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஷேடோ ஆர் ஏதோ ஒன்று, ஷேடோ கேமிங் ஏதோ ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு மேட்ரு இல்லை. இதெல்லாம் வந்து சிம்பிளாக எப்படி நான் யூடியூப் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவீங்களா ஆரம்பிப்பீங்க. இப்போ என்ன போய் நம்ம போய் லோகோ செலக்ட் பண்ணிக்கலாம். லோகோ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோகோ டக்கு டக்குன்னு போயிட்டு வேகமாக வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லோகோ நம்மகிட்ட இருக்கிற ஒரு சிம் லோகோ இப்போ வந்து இந்த மாடல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டா இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. நிறைய ஒரு அதாவது வந்து நிறைய ஒரு பண்ணணும். அது பேர் வரலங்க எனக்கு கரெக்டாக சரியாக வரல. இன்னும் கொஞ்சம் வந்து வித்தையை இறக்கி காட்டணும். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம். பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபு, 1000 சப்ஸ்கிரைபு நிறைய போயிடுச்சு. வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு வீடியோ சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் போயிட்டு அது வந்து இன்கமும் வராது, எதுவுமே இல்லை, ப்ரோஜனமே கிடையாது அது போனதுக்கு. ஏன்னா நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி 2-3 சேனலை வச்சு இந்த மாதிரி டவுன் ஆகி இப்போ வந்து திரும்பி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ஒரு சேனலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் இருக்குன்னா, நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இது மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மூலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஜிமெயில் உங்களுக்கான ஜிமெயிலை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த நொடியில் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த க்ரோமில் வந்துடுங்க. க்ரோமில் வந்துட்டு உங்கள் ஜிமெயில் இருக்கா இல்லையானே செக்அப் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு உங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணிடுங்க. க்ரோம் பேஜில் இந்த சைடில் வந்து உங்கள் லோகோ வரும், இந்த லோகோ வரும், லோகோ கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட போட்டுருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை லேப்டாப்பாக இருந்தால் பிசியில் வந்து டக்கு டக்குன்னு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடில் வந்து திருப்பி உங்கள் லோகோ வரும், அந்த 3 டாட்டு கிளியர் ஒரு லோகோ இருக்குது பாருங்கள், இருக்க வருங்க. நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேணாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு நான் 3 டாட் இருக்கும், இந்த 3 டாட்டு வந்து லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு பாருங்கள், நல்லாவே தெரியும். சரி ஓகே, யுவர் சேனல் அப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும், அந்த 3-2 பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்க மாதிரிங்க, அது வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து அதாவது டக்குன்னு உங்களை வந்து இட்டுக்கு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து இடைவெளி வருதுல்ல, அதனால் நான் வந்து போட்டு சமாளிக்கிறேன். அதில் உங்களுக்கே தெரியும், நான் வந்து திருப்பி திருப்பிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு முறை தான் சொல்லுவேன். நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காசு சிம்பிள் மாதிரி அதாவது வந்து ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். மானிட்டரேஷன், அது மாதிரி இந்த மானிட்டரேஷன் அதை வந்து கிளிக் பண்ணி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து எனேபிள் பண்ணணும். இங்கே எனேபிள் பண்ணுறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து லென்த்தாக போகுது, நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்களே இதை பார்த்து பெரிய யூடியூபர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பை.